வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்கு வீரர் ரவீன்குமார். என்னுடன் இணைந்திருப்பவர் அக்கு வீரர் மோகன கண்ணன். வணக்கம் சார். வணக்கம் பிரவீன். சொல்லுங்க சார், என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளிச்சம் இல்ல சன் பாத். இப்ப மக்களுக்கு இப்ப என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, சூரிய ஒளி நம்ம மேல படலாமா, நம்ம பட்டா நம்ம தோல் எல்லாம் கருப்பாயிடுமா, இல்ல நம்ம தினமும் காலையில சூரிய ஒளிச்சு நம்ம பட்டே ஆகணுமா அப்படின்னு ஒரு சில நிறைய கேள்விகள் இருக்கு அவங்ககிட்ட. அந்த கேள்வியை நம்ம இப்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சூழ்நிலை இருக்கோம், நீங்க சொல்லுங்க சார். சூரிய ஒளி நல்லதா கெட்டது? சூரிய குளிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சூரியன்ல இருந்துதான் இந்த பூமியே தோன்றுச்சு. இப்ப இந்த பூமி மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கோள்களும் இத வச்சுதான் தோன்றுச்சு அப்படின்றதுதான் இந்த சயின்ஸே சொல்லு, மாடர்ன் சயின்ஸ். ஆனா உண்மையும் அதுதான், சூரிய ஒளி ரொம்ப முக்கியமானது தான் இந்த எல்லா உலகத்திலயுமே கருதப்படுது, ஐ மீன் இந்த எல்லா பிளானட்ஸ்லயும். அதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் எடுத்துக்கோங்க, இதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு மண் இல்லைனா ஒரு மரம் வளருமானா? வளரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னை மரத்துடைய பெட்டை செஞ்சு அதுல வச்சுனா இன்னைக்கு மரம் செடி கொடியெல்லாம் வளர்க்குறாங்க. ஆனா இது இல்லைனா, இந்த இடத்துல சுத்தமா எந்த ஒரு ப்ராசஸ்மே நடக்காதுன்னா, இந்த சூரிய வெளிச்சம் இல்லைனா இது நடக்காது. இந்த இடத்துல பாருங்களேன், அது மட்டுமே கிடையாது, நம்ம சாப்பிடக்கூடிய பழமா இருக்கட்டும் காயா இருக்கட்டும் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? சூரியனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்ப நம்மளுடைய உணவுக்கான உணவே எது? சூரியன் தான். அப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல சூரிய ஒளி எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள். நம்ம சாப்பிடாம கூட இருக்க முடியும், நம்ம உடம்புல சூரிய ஒளி கிரகிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே. நிறைய ரிஷிகளும் முனிகளும் பல வருடங்களா தவம் புரியுறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க, அது யாருக்கும் தெரியறதில்ல. ஆனால் அவங்க எல்லாருக்குமே மிக முக்கியமாக சக்தியை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, பிராணனுக்கு அடுத்தக்கூடிய சூரியன் தான். சூரிய வெளிச்சம் இல்லை அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களாக இருக்கட்டும் இல்லை உயிரற்ற எதுவென்னாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே சூரியனுடைய ஒளி கட்டாயமாக தேவைப்படும். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல மனிதன் தோன்றினதுலேருந்து அவன் சூரியனை கண்டு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சது கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு சூரியனை பார்த்தாலே ஓடி போய் ஒளி அப்படின்ற மாதிரி காட்டுது. பட் உண்மையை சொன்னா, சூரிய வெளிச்சம்ன்றது உடல்ல படும்போது உடல்ல எந்த விதமான நோயா இருந்தாலும் குணமாக்கு. ஈவன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகே கோணச்சு போயிடும், அவங்களுடைய முதுகு கோணச்சு போகாம இருக்கிறதுக்கும் அது சரியாகிறதுக்கும் சூரிய ஒளி பட்டாலே போதுமானது, அது சரியாயிருக்கு. இது வந்து இம்பாசிபிள் சொல்ற இடத்துல இது பாசிபிள். ஏன் அப்படின்னா, சூரியன் தான் இந்த உலகத்தையே உருவாக்குச்சுன்றத நம்ம பார்த்தாச்சு. அப்ப சூரியனை மிஞ்சின இந்த உலகத்துல குணமாக்குறது யாருன்னா, யாருமே யாரு. ஹி இஸ் த பெஸ்ட் ஹீலர் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அடுத்தது இதுல நம்ம ரொம்ப முக்கியமா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, மதியான சூரியன் என் உடம்புல படுது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி அளவுல என் உடம்புல படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூரியன் நம்ம உடலுக்கு தேவையில்லாததுதான். எந்த சூரியன் நமக்கு தேவை, எந்த சூரிய வெளிச்சம் நமக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஏற்படுது இல்லையா, காலையில ஒரு 3 சூரியன் வந்ததுல இருந்து ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூரியன் தான் நமக்கு ஏத்த சூரியன். இல்ல அப்படின்னா மறையறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரமும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்க சூரியன்லயோ ஒரு 1/2 மணி நேரம் இல்ல ஒரு 20 நிமிஷம் நம்ம உடலை நம்ம சூரியன்ல காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம காட்டும் போது உடம்புல கேன்சரா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு தீக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான நோயா வேணாலும் இருக்கட்டும், அது பிபி சுகர் வாட் எவர் எல்லாமே இந்த சூரிய ஒளி நம்ம உடல்ல பட ஆரம்பிச்சிச்சுனாலே சாதாரணமா குணமாக ஆரம்பிச்சிடும். சரியா, அடுத்தது சூரிய ஒளி நம்ம உடம்புல எப்படி படணும்னா, ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு போய் நிக்கிறது கிடையாது, எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரெஸ் இல்லாம நிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஒட்டு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அது நின்னுல படுத்துட்டு எடுத்துக்கலாம்.
ஒரு பத்து ஒரு பாஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மெலாந்து படுத்துக்கிறோம், இல்லை பாஞ்சு நிமிஷம் கவுந்து படுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ மாற்றி மாற்றி, ஏன்னா முழு உடம்புலையும் சூரிய ஒளி கிரகிக்கப்படணும், எல்லா செல்களுக்கும் கிடைக்கணும், எல்லா செல்லுமே புத்துணர்ச்சி பெறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ நம்ம வந்து காடுகளில் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் இல்லாமல் நிற்க முடியும், ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு எங்கே இருக்கோம், சிட்டி லைஃப்ல இருக்கோம், அப்போ கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு காட்டன், வெள்ளை கலர் காட்டன் துணியை மேலே போட்டுக்கிட்டு, ரொம்ப நைஸான காட்டன், வேற எந்த துணியும் இல்லாமல் இதை மட்டுமே அணிஞ்சிக்கிட்டு சூரிய வெளிச்சத்தில் படுத்துக்கிட்டு சூரிய குளியல் இருக்கலாம். இதை செய்யும்போது உடலுக்கு அதிகமான சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும், சாப்பாடு கூட இல்லாமல் வாழ முடியும். பட் அதெல்லாம் வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் அட்வான்ஸ் லெவல் போகும்போது தான் அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். பட் நம்ம டே பை டே லைஃப்பில் இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை தான் நம்ம முன்னோர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, சரியா? இன்னும் இதில் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உடலை சூரியன் படாமல் நம்ம வளர்த்தோம்னா நம்ம கருத்துருவோம், ஐ மீன் சூரியன் பட்டுச்சுன்னா கருத்துருவோம்னு சொன்னதெல்லாமே ரொம்ப பொய்யான ஒரு தகவல் தானே தவிர, சூரியன் படாமல் நம்ம வளர்ந்தோம்னா நம்ம உடல் கெட்டு போயிடுன்றது தான் உண்மை. அடுத்தது அந்த காலத்துலலாம் வீடு உருவாக்கியிருந்தாங்க இல்லையா, வீடு கட்டியிருந்தாங்க. அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா நடு மத்தியில் என்ன இருக்கும்னா சூரிய வெளிச்சம் படுற மாதிரியே கட்டியிருப்பாங்க. ஏன்னா சூரிய வெளிச்சம் படும்போது நம்ம உடலும் அந்த இடத்துல நம்ம நடந்து போவோம் வருவோம் அப்படின்னும் போது நம்ம உடலில் படும், அது ரொம்பவே நன்மையை தருன்றதுக்காக தான் அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மருத்துவமாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. என்ன மாதிரியான மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியோ தெரப்பி, கலர் தெரப்பி, லைட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க சூரியனை வச்சு குணப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ சூரிய குளியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது, காலையிலையும் மாலையிலையும் செஞ்சோம்னா எந்த நோயுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். இந்த சூரிய குளியல் இதை தான் நம்ம சூரியன் மேலே பண்ணணுமான்னு கேட்டோம், ஆனால் சூரியன் மேலே பட்டால் நம்மளோட உடம்புக்கு எல்லா நோயும் போகணும் தெரியும். இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சன் கிளேசிங். ஓகே, சன் கிளேசிங். ஓகே, சன் கிளேசிங்கிறது மருத்துவத்தில் ஒரு நல்ல வார்த்தையும் கூட, சரியா? வாழ்வியல் முறையிலையும் அது ஒரு நல்ல செயலும் கூட. இந்த சன் கிளேசிங்னா தமிழில் சொன்னால் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் சூரியனை சைட்டடிக்கிறது, சரியா? என்ன இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் கிளேசிங் பண்ணும்போது நம்மளுடைய டிப்ரெஷன் சரியாயிடும், பயம் போயிடும், எது மேலேயும் நமக்கு பெருசாக பயம் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கான கோபம் வர்றதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்தது கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும், உடலில் மூளை செல்கள் எல்லாமே நல்ல புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது நரம்பு மண்டலங்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த சன் கிளேசிங் செஞ்சால். இந்த சன் கிளேசிங்னா ஒன்றும் இல்லை, சூரியனை மட்டுமே உற்று நோக்கி பார்க்குறது நம்ம கண்ணால். எப்படின்னா தரையில் நின்றுக்கிட்டு, மண் தரையில், நிறைய பேர் மொட்டை மாடியில் போய் நிற்கலாம்னு நினைப்பாங்க, கிடையாது. சன் கிளேசிங் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம எதில் நிற்கணும்னா தரையில் தான் நிற்கணும், மண் தரையில் தான் நிற்கணும், நின்று சூரியனை பார்க்கணும். எந்த தருணத்தில் அப்படின்னா சூரியன் உதயமாகும் போது அந்த ஒரு மணி நேரம், சூரியன் அஸ்தமிக்கும் போது மறையும் போது அந்த ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணி நேரத்தில் 5 நிமிஷம் போதுமானது. ஒரு 15 நிமிஷம் சூரியனை மட்டுமே பார்க்கறது தான் சன் கிளேசிங். அதில் ரொம்ப முக்கியமாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே கூடாது. ஒரு பையன் ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணு மட்டும்தானே அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். ஒரு பொண்ணு ஒரு பையனை சைட் அடிக்குதுன்னா அந்த பையன் மட்டும்தானே அந்த கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம சூரியனை காதலிக்கிறது தான் அந்த சன் கிளேசிங், சூரியனை மட்டுமே உற்று நோக்கி பார்க்கறது. அப்படி பார்க்கும்போது இந்த நோய் மட்டும் குணமாகாது, நம்மளுடைய பார்வை ரொம்ப வசீகரமாக மாறிடும். ஒருத்தவங்க நம்மளை பார்த்த உடனே பிடிக்கும், நம்ம பேசுகிற விதங்களில் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம பார்த்தாலே அவங்க நோய் கூட குணமாக்குற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் தான் சன் கிளேசிங். இதில் இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சன் ஐ மீன் கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கேட்டாங்க இல்லையா, இந்த வௌவால்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். எங்கே இருக்கும்? மரத்தில், மரத்தில் குகையில் தொங்கிட்டு இருக்கோம். ஆமாம்,
எப்ப வேலை பார்க்கும்? இரவு மட்டும்தான் வேலை பார்க்கும். மத்த சமயத்துல அது மட்டும் உள்ள அது கண்ணு தெரியுதா? தெரியல. தெரியல. கொகையில வாழ்றதா இருக்கட்டும், இல்ல இருட்டுல வாழ்றதா இருக்கட்டும், அது கண்ணு தெரியாம போயிருக்கும். மீன் ஓமன்ல இருக்கக்கூடிய ஒரு அல்ஹத்தா கேவ் அப்படின்ற இடத்துல மீன் இருக்கு. அந்த மீன் பல வருடங்களா சூரிய வெளிச்சமே படாம வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால என்ன நடக்குதுன்னா கண்ணே இல்லாம போயிடுச்சு. சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கண்ணாடி போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளை உருவாக்கின இந்த சூரியனையே பார்க்காம விட்டது தான். சரியா? ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுக்கெல்லாம் சாப்பாடே சூரிய வெளிச்சம் தான். அந்த சூரியனை நம்ம நன்றி மறந்து போயிருக்கோம். ஸோ இதனாலதான் கண்ணும் கெட்டு போகுது நிறைய பேருக்கு. சரியா? ஸோ கண்ணாடி அவுத்தல்லாம், சன்கிளேசிங் பண்ணா நம்மளோட உடல் ரொம்ப யங்கா மாற ஆரம்பிச்சிடும். ஏஜினிங் ப்ராசஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இதுதான் சன்கிளேசிங். ரொம்ப நன்றி சார். இதை விட நல்ல எக்ஸ்பிளேஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இனிமே நம்ம எல்லாரும் சன் பாத் மற்றும் சன் கிளேசிங் நம்ம எதுவுமே கடைபிடிக்கும். நன்றிகள். நன்றி.